நம்ம போகிற பாதை வந்து சிங்கப்பாதை தான். சரியா, சும்மா சிங்கப்பெண் சிங்கப்பெண் சொல்லிட்டு ஊர் உலகத்தை ஏமாத்திக்கிட்டு திரியிற சில நாதாரிகளுடைய முகத்திரைகளை வந்து நம்ம வந்து கிழிக்க வேண்டியது இருக்கு. அது போக இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, பெண்கள் குறிப்பாக வந்து கெட்டு போகிறதுக்கு உதாரணமாக ரெண்டு பேர் இன்றைக்கி வந்து யூடியூப்பில் இருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த திவ்யா கார்த்தி அப்படிங்கிற அந்த பொண்ணும் இந்த சூர்யா, ரெண்டு பேருடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப வெறுக்கத்தக்கதாகவும் அருவறுக்கத்தக்கதாகவும் இருக்குது. முன்னுதாரணமாக திகழ வேண்டிய பெண்களை வந்து ரொம்ப மோசமான பாதைக்கு இவங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு நாளாக நானும் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த திவ்யா கார்த்திங்கிற பொண்ணு பப்ளிக்காகவே உட்காந்து சரக்கடிக்குது, வாட்டர் பாட்டிலை காட்டுது, சரக்கடிக்குது, ஊற்றிட்டு வந்து போதையில் வந்து உளருது. யார் என்ன பண்ணிடுவாங்கங்கிற ஒரு தைரியம். ரெண்டாவது இந்த சூர்யா அப்படிங்கிறவளும் என்ன பண்ணுறான்னா, நான் வந்து சரக்கு 8000 ரூபாய்க்கு வாங்கினேன், 10000 ரூபாய்க்கு வாங்கினேன், நான் சரக்கு அடிக்கிற பேர் வந்து சிக்னேச்சரு, இந்த சரக்கு தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பப்ளிக் மீடியாவில் வந்து, நீங்கள் இப்படி வந்து நாங்கள் சரக்கு அடிக்கிறதுல என்ன தப்பு, பெண்கள் குடிக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நாட்டுக்கு வந்து முன்னுதாரணமாக, அதாவது முன்னுதாரணமாக கூட நீங்கள் வந்து இருக்க வேணாம், ஆனால் வந்து அடுத்தவங்களை கெடுக்காமல் இருந்தால் போதும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிறது எல்லாமே வந்து ஒரு ஈனச்செயல். நல்ல பெண்கள் கூட உங்களை பார்த்து கெட்டு போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன சூர்யாக்கா குடிக்கிறாங்க, நாங்கள் குடிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். சில பேர் வந்து இப்போ திவ்யாலாம் பப்ளிக்கில் குடிக்கிறாங்க, இவங்களெல்லாம் நீங்கள் கண்டிக்கலை, அப்போ நாங்கள் ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கெட்டு போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களை பார்த்து வந்து 100 பேர் நல்லா இருக்கிற வேணாம், ஒருத்தவங்க கெட்டு போனாலும் அது தவறு தவறு தான். அதனால் நீங்கள் இனிமேல் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் இடுவிட்ட முண்டைகளா, உங்களுக்கு என்ன வாங்க போங்கன்னு மரியாதை குதி, உங்கள் ரெண்டு பேருக்கும் தாண்டி சொல்கிறேன், இளவெடுத்த முண்டைகளா, நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது செய்ய வேணாம். யூடியூப்பில் இப்போ நீ சூர்யாலாம் 1000 பேசுகிற ரோந்து பணியில் இருக்கிறவங்களுக்கு, காவலர்களுக்கு, கொரோனா டயத்தில் பாதுகாப்பு கொடுக்குறவங்களுக்கு எல்லோரும் வந்து பாராட்டு தெரிவிங்க, அது இதுன்னு சொல்லி நிறையா லைவில் பேசுகிற. ஆனால் அந்த பேசுகிறதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் வந்து அழிக்கிற மாதிரி டக்குன்னு என்ன பண்ணிடுற, உன் மேலே உள்ள மரியாதை பூராமே வந்து கெட்டு குட்டிச்சோரா போகிற மாதிரி பண்ணுற. எப்படின்னா, நாங்கள் குடிப்போம், நான் வந்து அந்த சரக்கு குடிக்கிறேன், இந்த சரக்கு குடிக்கிறேன், கொரோனா டயத்தில் இவ்வளோக்கு நான் சரக்கு வாங்கி வச்சேன், குடித்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிற கருத்தை யார் ஏற்றுக்கிடுவா? ஒன்று நல்லது பேசுனா நல்லதே பேசு, இல்லை கெட்டது பேசுனா கெட்டதே பேசு, இல்லையா லூசு மாதிரி நடிச்சிரு. இந்த திவ்யா பண்ணுறாள் அந்த மாதிரி வந்து, யார் என்ன பண்ணால் நம்மளுக்கு என்ன, நம்மளை பற்றி யார் கேட்க போகிறான்னு சொல்லி கவலையே இல்லாமல் பப்ளிக் மீடியாவில் அவளையெல்லாம், இந்த திவ்யாவெலாம் எங்கே பார்த்தாலும் நல்லா செருப்பாலேயே அடிப்பேன். சரியா, அவளுடைய செயல்பாடுகள்லாம் வந்து ரொம்ப மோசம். என்னையே விடுங்க, எவ்வளோ பேர் அவளை நீங்கள் ரோட்டில் பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் மீடியாவில் இருக்கீங்க, அவளுக்கெல்லாம் நீங்கள் வாய்ப்பே கொடுக்கக்கூடாதுங்க. அவளை கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ எடுக்கிறது, இந்த ப்ராங்க் ஷோ பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுனால அவள் வேணும்னே ட்ரெண்டிங்கில் இருக்கணுங்கிறதுக்காகவே பப்ளிக் மீடியாவில் குடிக்கிறா, குவாட்டர் பாட்டிலை காட்டுறா, எல்லாம் பண்ணுறா. உலகமாக தப்பு, நீ 1000 தப்பு பண்ணு, அதை வந்து இருட்டுக்குள்ளே மறைவாக செஞ்சுட்டு போ. சமுதாயத்துக்கு முன்னால் வந்துட்டு சமூகத்துக்கு முன்னால் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி காட்டுறது மிக மட்டமான செயல். இது வந்து ஆண்கள் கூட இவ்வளோ துணிஞ்சு நான் குடிக்கிறேன்னு சொல்லி யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி பப்ளிக்காக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலை, யாரும் அந்த அளவுக்கு நடக்கவும் இல்லை, எல்லோரும் டீசெண்டாக இருக்காங்க. ஆனால் அந்த பொம்பளைங்க இருக்கீங்க பாருங்கள், நீங்கள் பண்ணுற அட்டூழியை வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. திருந்துங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள். பாய்.